தான் செலக்ட் பண்ண முடியும். ஆமாம், அடுத்து போர் போடுறது. கண்டிப்பாக வந்து போர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் பிளான் இருக்கணும். நம்ம கட்ட போகிற பிளான் இருந்தால் மட்டும்தான் நம்ம போர் போட முடியும். புரியுதுங்களா? இப்படி ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் இது வாங்கிய இடம், இது வந்து வாங்கிய இடம், நம்ம வாங்கிய இடம். இந்த இடத்துல வீட்டோட பிளான் இது வரைக்கும் வருதுன்னு வைங்க. இது வீடு, இதுக்குள்ள எந்த மாதிரியான பிளான் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பெரிய கட்டம் வந்து வாங்கின இடம், சரிங்களா? சின்ன கட்டம் வந்து நம்ம கட்ட போகிற வீட்டினுடைய பிளான். புரியுதுங்களா? இந்த பிளான் வந்து இந்த பிளான்லேருந்து நம்ம வீட்டுடைய, அதாவது கட்ட போகிற பிளானின் ஈசான்யமும் வீட்டுடைய ஈசான்யமும் வாங்கிய இடத்தினுடைய ஈசான்யத்துக்கும் ஒரு கோடு போடணும். இப்படி ஒரு கோடு போட்டு இந்த கோட்டில் கண்டிப்பாக போர் போடக்கூடாது. கண்டிப்பாக இந்த கோட்டில் போர் போடவே கூடாது. இந்த கோட்டில் போர் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் செய்ய போகிற வேலை, அதாவது வீடு கட்ட போகிறது, பேங்க் லோன் போட போகிறது, நம்ம கொடுத்த பணம் வர்றதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடத்துல போர் போட்டிங்கன்னா தடை தாமதங்கள் தான் வரும். இந்த இடத்துல போர் போடக்கூடாது. ஆனால் இது வடக்கு சார்ந்தும் இங்கிருந்து இந்த, அதாவது வாங்கிய இடம் ஒரு 30 அடினா 15 அடி அதே மாதிரி இங்கே 30 சதுரமான மனைனா 30 தானே வரும். இதுக்குள்ளே நீங்கள் போர் போடலாம். வட்டம் போடுறதெல்லாம் போர், வட்டம் போடுறதெல்லாம் போர், இப்படி போர் போட்டுக்கலாம். அப்போ இந்த சதுரம் போடுறதெல்லாம் தண்ணீர் தொட்டி, அதாவது ஈசானிய மூலையின் தண்ணீர் தொட்டி, இந்த தண்ணீர் தொட்டி இப்படி இங்கே கட்டிக்கலாம். புரியுதுங்களா? வட்டமெல்லாம் போர், ஈசானிய மூலையில் தண்ணீர் தொட்டி. இந்த அதாவது வீட்டின் ஈசானிய மூலைக்கும் காம்பவுண்டின் ஈசானிய மூலைக்கும், வீட்டிலிருந்து காம்பவுண்ட் ஈசானிய மூலைக்கு ஒரு கோடு போட்டு அந்த கோட்டில் போர் வரக்கூடாது, தண்ணீர் தொட்டி வரக்கூடாது. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. நிறைய வீட்டில் நாங்கள் போய் பார்த்ததில் இதை வந்து நிறைய ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருக்குறோம். நாங்கள் இதில் போட்டிருந்தாங்கன்னா தள்ளி எடுத்துகிட்டு திருப்பி போட வச்சுருக்குறோம். இல்லாட்டி இப்படி ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த டைனிங் பாயிண்ட்டை மாறும். ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுனா இங்கிருந்து இப்படி போகும் கோடு. அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு பிளான், அதாவது நீங்கள் இடம் வாங்கியாச்சு, இந்த வாங்கின இடத்துல நீங்கள் வந்து போர் போடணும். போர் போடணும்னா நீங்கள் உங்கள் வீட்டோட பிளான், இது வந்து பிளான், வீட்டின் பிளான், சரிங்களா? இந்த பிளானில் ஈசானிய மூலை, புரியுதுங்களா? பிளானின் ஈசானிய மூலையும் காம்பவுண்டின் ஈசானிய மூலையும், அதாவது வாங்கிய இடத்தின் ஈசானிய மூலைக்கும் நேராக ஒரு கோடு போட்டு அந்த கோட்டில் நீங்கள் போர் போடவே கூடாது. இந்த கோட்டில் நீங்கள் போர் போடக்கூடாது, தண்ணீர் தொட்டி கட்டக்கூடாது. இந்த தொட்டு இந்த தப்பு போட்டிருக்கிற இடத்துல தண்ணீர் தொட்டியும் கட்டக்கூடாது. தண்ணீர் தொட்டியும் கட்டக்கூடாது. இதை வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எழுதுறேன்னா எழுதிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன்னா எடுத்துக்கங்க. இது வந்து நம்ம வாங்கின இடத்துல எங்கே போர் போடுறதுன்னு காட்டியிருக்கிறேன் நான் இப்போ. நீங்கள் இதை கவனமாக பார்த்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றியாவீங்க. அதாவது இந்த வீட்டின் மூலம் செல்வ செல்வாக்கு பெறுவீங்க. புரியுதுங்களா? இந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த வளர்ச்சி நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வீடு கட்டி நீங்கள் போர் போட்டிங்கன்னா, புரியுதுங்களா? அடுத்து வந்து நம்ம வாங்கின இடத்துல என்ன பண்ணுவோம்? அடுத்து தண்ணி தொட்டி கட்டிட்டு போர் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம 4 இடம் பார்ப்போம். அதாவது வந்து எந்த திசையை பார்த்து வீடு கட்டலாம்?